திராவிடம் தாழ்த்தப்பட்ட இனத்தை அடையாளப்படுத்துவதற்காக குறிக்கப்பட்ட சொல்லா, இல்லை சிறுபான்மையின மக்களை அடையாளப்படுத்துவதற்காக உதிர்க்கப்பட்ட வார்த்தையா? திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் எங்கிருக்கு? எந்த மொழிக்கு சொந்தமானது திராவிடம்? எந்த இனத்தாருக்கு சொந்தமானது திராவிடம்? எந்த நாட்டுக்கு சொந்தமானது இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை? அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பார்க்கலாமா? திருக்கூட்டல் விடம், திருவிடம். திருவிடம் அப்படிங்கிற வார்த்தை மருவி பின்னாளில் திராவிடமாக மாறியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ இது உண்மைதானா அப்படிங்கிற தேடுதல் நமக்குள்ளே இருக்குல்ல, அதை நோக்கி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. திருக்குட்டல் விடம், திருவிடம். திரு மரியாதைக்குரிய வார்த்தை. நம்ம வீட்டு பத்திரிகைகள், நம்ம வீட்டு அழைப்பிதழ்கள் எல்லாத்துலேயுமே திரு மோகன்குமார், திரு அசனல்லி, திரு கால்டுவெல், இந்த வார்த்தைகள் இல்லாமல் எந்த அழைப்பிதழுமே நம்ம கொடுக்க மாட்டோம். வெறுமன பேரை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்னப்பா இவர் மரியாதை தெரியாத ஆளாக இருப்பார் போல அப்படின்னு தான் சொல்லுவோம். திருங்கிற வார்த்தை முன்னாடி போட்டதுக்கு பிறகுதான் அது மரியாதைக்குரிய பத்திரிகையாக மாறுகிறது, மரியாதைக்குரிய அழைப்பிதழாக மாறுகிறது. அப்போ திருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மரியாதைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த திரு மரியாதைக்குரிய இடத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? இடம், நிலம். இடம்ங்கிறது நிலத்தை குறிக்கும். அப்போ திருக்குட்டல் இடம், திருவிடம் அப்படின்னு சொல்றது மரியாதைக்குரிய இடம், திருவிடமாயிடுது. அப்போ இந்த திருவிடத்துல யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற தேடல் நமக்குள்ள இருக்கும்ல. அப்போ இந்த திருவிடத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? தமிழர்கள். அவங்களதான் இந்த திருவிடத்துக்கு சொந்தக்காரர்கள்னு வேற்று நாட்டவர்கள் அழைக்கிறான். ஏன்? இந்த விந்தியமலைக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக நீண்ட நிலப்பரப்பு, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பசுமையாக இருக்குது. அப்போது இவ்வளவு அழகான ஒரு நிலப்பரப்பு, இவ்வளவு அழகான வயல்வெளி, இவ்வளவு அற்புதமான மனிதர்கள், மேம்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை வேற்று நாட்டில் இருந்து வந்தவங்க எல்லாருமே பெருமை மிகுந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் திரு, பெருமை மிகுந்த இடம் நிலம். பெருமை மிகுந்த நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்களை தான் திருவிடத்துக்காரர்கள் அப்படின்னு வேற்று நாட்டவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து தொடர்ந்து ஒருத்தவன் நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக வேற்று நாட்டவர்கள் பேசிய ஒரு வார்த்தை தான் இவங்கள்லாம் திருவிடத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காலப்போக்கில் மருவி என்னவா மாறிச்சு? திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையாக மாறியிருக்கு. திருவிடத்துக்காரர்கள், திருவிடம் அப்படிங்கிறது திராவிடம் அப்படின்னு மாறுது. இந்த வேர்ச்சொல் எங்கே இருக்கு? திராவிடத்தினுடைய வேர்ச்சொல் தமிழ் மொழியில் இருக்கு. இந்த மொழி குறிக்கக்கூடிய சொற்கள் எண்ணிலடங்காது. இந்த மொழி ஆராய்ச்சி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, என்னப்பா நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிற, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறதுலாம் என்ன, நீங்கள் அதுக்கு என்ன ஆதாரம்? எங்கேயாவது வந்து நம்ம பேச்சுவாக்கிலையாவது வந்து திருவிடத்துக்காரர்னு எங்கேயாவது சொல்லியிருக்குமா அப்படின்னு கேட்டால் ப்ரூஃப் இருக்கு. என்னன்னா, திருவிடர் கழகம், இன்னைக்கு திராவிடர் கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அதற்கு முன்னோடியாக இருந்த ஒரு வார்த்தை தான் திருவிடர் கழகம். இந்த திருவிடர் கழகம்னு ஒரு புத்தகமே வெளியில் வந்திருக்கு. இதில் எழுதியவர் யாருன்னா திருவிடர் கழக அமைச்சராக ஒருத்தர் இருந்திருக்கார். விருதை சிவஞான யோகி அப்படிங்கிறவரால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் 1913 இந்த புத்தகம் வெளியாயிருக்கு. இந்த சிவஞான யோகி அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. திருக்குற்றாலம், எப்படி குற்றாலத்தை பெருமைப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட வார்த்தை திருக்குற்றாலம்.
திருக்குற்றாலத்தில் 19/11/1906 திருவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை உருவாக்குறாரு சிவஞான யோகி அப்படிங்கிற நபர். இவர் விருதை சேர்ந்தவர். இவர் உருவாக்கின அந்த கழகம் 18 ஆண்டுகள் செயல்பாட்டிலேயே இருந்திருக்கு. ஆண்டு விழாலாம் கொண்டாடியிருக்காங்க, அதற்கான ப்ரூஃபும் இருக்குது. கோவில்பட்டியில் 18வது ஆண்டு விழாவை கொண்டாடியிருக்காங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வாவு சிதம்பரனார் மேல்நிலைப்பள்ளியாக இருக்குது. எப்போ நான் சொல்கிறது 1906 திருக்குற்றாலத்தில் தொடங்கினது. யாரால? சிவஞான யோகிங்கிறவரால். இவருடைய ஆண்டு காலம் அப்படிங்கிறது 1840 வரை. அந்த ஒப்பற்ற ஒரு தமிழ் புலவனால், தமிழ் மகனால் வார்க்கப்பட்ட கழகம்தான் திருவிடர் கழகம். வாவு சிதம்பரனாருடைய கொள்கைகளாலையும் கோட்பாடுகளாலையும் ஈர்க்கப்பட்டு தான் தந்தை பெரியார் உள்ளுக்குள்ளே வர்றார், பொது தொண்டுக்குள்ளேயே வர்றார். தந்தை பெரியார் அவர்களும் வாவு சிதம்பரான் அவர்களும் மேடையில் பேசிய பேச்சுக்கள் இன்னமும் குடியரசு நாளிதழில் அச்சேற்றப்பட்டு காத்து கொண்டு இருக்கிறது. யாராவது வந்து வாசிப்பீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக. எதுக்காக? வாவு சிதம்பரனாருடைய சொல் கேட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இல்லை, ஆனால் வாவு சிதம்பரனாருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு பொது தொண்டுக்கு அழைத்து வரப்பட்டவர் தான் பெரியார் அப்படிங்கிற வார்த்தைகள். இது பெரியாரே சொல்லியிருக்கார். தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சொல் திராவிடம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஞான சம்பந்தருக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. அவரை திராவிட சிசு அப்படின்னு சொன்னவங்களும் இதே மண்ணில் தான் இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த இனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெயர் தான் திராவிடம். இது வடக்கில் இருந்து தெற்கு வரைக்கும் இந்த திராவிடம்ங்கிற சொல்லு பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் வீரருடைய பெயர் கூட ராகுல் டிராவிட் அப்படின்னு வைக்கிறாங்க. மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கட்டுமரம் எப்படி கேட்டமரமாக மாறுச்சோ, ஆரஞ்சு 6 சுளை இருக்கக்கூடிய ஒரு பழம், 6-5 பழம் சேர்ந்து இருக்கும்ல, அப்போது அதுக்கு பேர் தான் மொத்தம் 11 சுளைகள் இருக்கும், அப்போது அதுக்கு பேர் தான் ஆரஞ்சு அப்படின்னு வச்சாங்க. இயற்கையாக தோன்றிய மொழி தமிழ் மொழி. இந்த மொழியை பார்த்து காப்பி அடித்தது தான் ஆங்கிலம். அப்போது கால்வெல் வந்ததுக்கு பிறகு இங்கே திராவிடம்ங்கிற வார்த்தை முளைக்கலை, புதிதாக அவர் ஒரு வார்த்தையை உருவாக்கலை. ஏற்கனவே இருந்த வார்த்தைகளை எடுத்து மக்கள்கிட்ட இறைச்சி கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செஞ்சுருக்காரு. ஒரு கிணத்துல இருந்து நான் தண்ணி இறைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் கால்டுவெல் செஞ்சுருக்கார். அப்போ அதுக்கு முன்னாடியே செவிவழி செய்தியாகவும் தான் திராவிட கழக அமைச்சராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது நம்மக்கிட்ட. இதற்கான ஜிஓலாம் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்படி நம்முடைய மொழியியல் ஆய்வாளர்களும் இந்த தமிழ் மொழியில் இருந்து பிற மொழிகள் பிறந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் வச்சுருக்காங்க. இந்த திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழில் இருந்து தமிழ்ங்கிறது இயற்கையாக தோன்றிய மொழி, 6-5 சேர்ந்து 6-5 அப்படிங்கிற பழத்தை நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோமே, அது மாதிரி அம்மா அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மொழி. இயற்கையாக தோன்றிய மொழி, இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு மொழி. அப்படி இயற்கையாக தோன்றிய மொழியில் இருந்து அந்தந்த நிலப்பகுதியில் சேர்ந்த மக்கள் வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்களுடைய நாக்கினுடைய பிறலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை அவங்க உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கேரளம், கொஞ்சம் தமிழ் சொல்கிறோம்ல கேரளம், இப்படி வார்த்தைகள் வந்து அவங்களுடைய நாவுக்கு பிறளக்கூடிய வகையில் அவங்க உச்சரித்ததுனால தான் அதற்கு ஒரு மொழியாகுது. இது எல்லாம் அப்படி தமிழில் இருந்து பிரிஞ்சு போன 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். அதற்கான உதாரணங்கள் நமக்கு இருக்குது. எழுத்து வடிவத்தில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியே சொல்லுது தமிழுடைய எழுத்து வரி வடிவங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல்
இந்த தமிழ் மொழியில் இருந்து தான் பிற மொழிகள் உருவானது அப்படிங்கிறதுக்கு செந்தமிழ் சொற் பிறப்பியல் பேரகர முதலி அப்படிங்கிற புத்தகமும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி இந்த மிஸ்டர் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர், ராமையா அப்படிங்கிற ஒரு நபர், இவங்க மூலியமாக வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தில் தேடும்போது நிறைய ஆய்வுகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆய்வினுடைய முடிவுகள் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொழிய ஆய்வாளர்கள் தமிழ் மொழியிலிருந்து பிறந்த 22 மொழிகள் இருக்குது. இதில் நமக்கு தெரிந்த அளவில் இங்கே கிடைக்கக்கூடிய அளவில் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் கூட்டாக. நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்திலேயே ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருந்தது. திருவிடர் அப்படிங்கிற வார்த்தையும் திருவிடம் அப்படிங்கிற வார்த்தையும் இன்னமும் நிறையா சமையல் கூடங்களில் வந்து திருவிடத்து அன்னதானம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை சில பேருக்கு இன்னைக்கு கசக்குது இல்லை, அந்த கசக்கிறது அப்படிங்கிறது அது உண்மையான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதற்கான காலம் அப்படிங்கிறது கணிஞ்சிருச்சு. மொழியியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வின்படி ராயல் சொசைட்டி ஓப்பன் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஆய்வின் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், மேற்கு ஆசியாவில் இருந்து வங்கதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் வந்து தமிழ் மொழியில் இருந்து பிறந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. அங்கிருந்து இங்கே வந்து வணிகம் செய்தவர்கள் நம்ம குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திருவிடத்துக்காரர்கள், மேன்மை பொருந்திய மக்கள், மேன்மையான பெருமையான ஒரு நிலத்திற்கு சொந்தக்காரர்கள். அப்போ திருவிடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, மேன்மையான இடத்தை குறிக்கிறது, மேன்மையான இடத்தில் வாழ்ந்த மனிதர்களை குறிக்கிறது. அந்த மேன்மையான இடத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் தமிழர்கள். அப்போது இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கும் பெயர் திராவிட இனம்னு வைக்கிறாங்க, தமிழினம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. யார், அயலான் வந்து நம்மளை எப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் பெருமை மிகுந்த மனிதர்களாக நம்ம சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் இன்னமும் திராவிடர் அப்படிங்கிற சொல்லு சிறுபான்மையினருக்கான ஒரு சொல்லு, ஆதி திராவிடர்கள்ங்கிற வார்த்தை சிறுமைப்படுத்துவதற்கான வார்த்தைன்னு சில பேர் பொய்யாகவும் புரட்டாகவும் நம்ம சுமந்திருக்கக்கூடிய பெருமையை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார், திராவிடம்ங்கிற சொல்லு சில பேருக்கு கசக்குது அப்படின்னு. இது உண்மையிலேயே கசப்பான மருந்தாக பிறருக்கு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மை பெருமை மிகுந்தவர்கள் அப்படின்னு அவங்க உச்சரிக்கிறதுக்கே வருத்தப்படுறாங்க. இவங்க பெருமையுடையவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அவங்களுடைய நாவு கூசுகிறது. ஆனால் நம்ம பெருமை மிகுந்தவங்க தான் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் மறுபடியும் உலகத்துக்கு உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் நம்ம இந்தியாவுக்கு வந்து பிற மொழியில் பேசக்கூடிய நபர்களாக நம்முடைய தமிழ் மொழியை பார்த்து சமைத்து வழங்கப்பட்ட அந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற அந்த மொழியை கைபர் போடன் கணவாய் வழியாக வந்தவர்களும் உச்சரிக்க தொடங்கினார்கள். அவங்களுக்கு தனியாக சமைத்து வழங்கப்பட்ட மொழி ஒன்று இருக்குது, அதை பெருமை மிகுந்த மொழியாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் நம்ம இங்கே தமிழ் மொழியின் மூலியமாக நமக்கு கிடைத்த இந்த திராவிட திருவிடம் அப்படிங்கிற இந்த நிலப்பகுதியை பேணி பாதுகாக்கணும், அதை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. மாப்போசி, மயிலை சிவஞானம், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மனிதர்கள்லாம் வாழ்ந்த மண் இது. சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்தவர்கள் இவர்கள். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறதையும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கும் தமிழுக்கும் சொந்தமானது. கண்ணகி அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற தமிழச்சி மன்னனையே எதிர்த்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் கொண்ட மண் இது. அப்படி தப்புன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த மன்னனே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை தூக்கி போட்டு மரணத்தை தழுவக்கூடிய நிகழ்வுகளையும் அரங்கேறின ஊர் தான் இது. அப்படிப்பட்ட மதுரைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா நம்முடைய திராவிடர்கள், நம்முடைய தமிழர்கள். கால்டுவெல் வந்து சொந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பெரிய அளவில் பேசப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஆரிய திராவிட அப்படிங்கிற வார்த்தைகளும் பெரிய அளவில் உச்சரிக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை பெருமையான வார்த்தை, தமிழர்கள் அனைவருமே திராவிடம்ங்கிற வார்த்தையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும்.
அயர்லாந்தில் பிறந்து ஸ்காட்லாந்தில் வளர்ந்து இந்தியாவின் பக்கம் காலடி எடுத்து வச்சு திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தலையில் தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்த கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த நூலில் ரொம்ப அட்டகாசமாக எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் குமரிடப்பட்ட திராவிடம்ங்கிற சொல்ல உச்சரிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாமே நம்ம செவி வழியாக வேற்று நிலத்தவர்கள் நம்முடைய நிலத்தை குறிப்பதற்கும் இந்த நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களை குறிப்பதற்கும் உதிர்க்கப்பட்ட வார்த்தை தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இனிமே சிறுபான்மையினருக்காகவோ சிறுமைப்படுத்துவதற்காகவோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, நம்மை பெருமைப்படுத்துவதற்காக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை. தொடர்ந்து உறக்கச் சொல்லுவோம் நாம் திராவிடன் என்று. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.